தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக்குமாரிடம் கேட்கலாம். மதன் அசோக்குமார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியா. பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதாலும் கனமழை மஞ்சள் நிற எச்சரிக்கை முடிவடைந்ததால் இன்று முதல் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்து பெரியகுளம் தேவனப்பட்டி வனச்சரக டேவிட் ராஜன் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு மற்றும் மஞ்சள் நிற அலர்ட் விதிக்கப்பட்டது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் கும்பக்கரை அருவியானது தேனி மாவட்டம் பெரியகுளத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் அமைந்துள்ளதுதான் இந்த கும்பக்கரை அருவி. இந்த அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெய்கிற மழை நீர் கும்பக்கரை அருவியை வந்தடைந்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கூட கும்பக்கரை அருவிக்கு வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் வந்து குளித்து செல்வது வழக்கம். இதனால் தற்போது கும்பக்கரை அருவி கடந்த 8 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று முதல் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளித்து பெரியகுளம் தேவனப்பட்டி வனச்சரகர் டேவிட் ராஜன் அறிவித்துள்ளார். பிரியா, கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்.